பாண்டுவோட புத்திரன்மாரான பாண்டவாளுக்கு சத்குணங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. சத்குண சம்பன்னன்மாரா இருக்கா. எதிர்பட்சமான இந்த துரியோதனாதிகள் பார்க்கறா, பார்க்கறத அவளுக்கு அசூயை, சகிக்க முடியறதில்லை இவாளோட சத்குணங்கள் எல்லாம் கண்டு. அதனால என்ன பண்ணினா, இந்த குழந்தைகள் எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி சின்ன குழந்தையா இருக்கிறத பீமனுக்கு விஷத்தை வச்சு விட்டான். அதெல்லாம் பேசுகிற சமயத்தில் அப்படியே கண்ணிலேருந்து ஹரிதாரையாக கண்ணீர் வந்து விடுறது குந்தி தேவிக்கு. எப்படி இருந்தேன் நான் என்னோட பித்ருகோணத்தில், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி கஷ்டப்படுறேன், என்னை பற்றி நினைக்கின்றவன் நினச்சானா சொல்லி கேட்குற குந்தி தேவி. பகவான் கிருஷ்ணன் என்னை பற்றி நினச்சானா? கோவிந்தா ஹே கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா கோவிந்தா பாஹி, என்ன ரக்ஷி கிருஷ்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் கிருஷ்ணா. ஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஶ்சார்த்தேஷ்வபிக்னஸ்வராட்டேனே ப்ரஹ்மஹ்ருதயாதி கவயே முஹ்யந்தி யத்சூரய தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோச்சித கைதவோ அத்ர பரமோ நிர்மல் சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே. கிம் வா பரேரீஸ்வர சத்யோ ஹ்ருத்யவருத்யதே த்ர க்ருதிபிஷ் சுஸ்ரூஷுபிஸ் தச்சனாத் நிகம கல்பதருர்களிதம் பலம் சுகமுகாத அமிருத திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகா பூதைர் மஹத் பிரியை மா புரோ விபுர் நிர்மாயஷேதே யதமூஷு பூருஷ புங்க்தே குணான் ஷோடஷ ஷோடஷாத்மக சோலம் கிருஷிஷ்ட பாகவான் வசாம்சி மே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அப்போ பூர்வத்தில் பகவான் அக்ரூரரோட கிரகத்துக்கு போய் அக்ரூரரையும் அவரோட குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறார். பலராமனோடையும் உத்தவரோடையும் போகிறார். வந்த பகவானை ஆதித்யம் பண்ணுறார் அக்ரூரர். பகவானுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கிறத அழகான ஒரு ஸ்துதி பண்ணுறார். அதுவும் வாங்கிண்டு பகவான் அக்ரூரர்கிட்ட ஒரு ஆஜ்ஞை சொல்லுறான். என்னதுன்னா, தன்னோட ஜனங்களான தன்னோட அப்பாவோட தங்கையான குந்தி தேவியோட புத்திரன்மாரான பஞ்சபாண்டவாள் அவள் எப்படி இருக்கா, அவளோட குஷலான்வேஷனம் பண்ணணும். இங்கேருந்து ஆறுது போய் அவள் எப்படி இருக்கா, அவள் எந்த நிலையில் இருக்கா சொல்லி தெரிஞ்சுட்டு வரணும். அதுக்காக அக்ரூரரை தூது சொல்லி அனுப்புகிறான் கிருஷ்ணன். நீங்கள் அங்கே போய் அவளோட வாஸ்தவிகமான ஸ்திதி என்னது சொல்லி அன்வேஷிச்சுட்டு வரணும் சொல்லி பகவான் சொல்ல, அக்ரூரர் அது அனுசரிச்சுண்டு ஹஸ்தினாபுரம் போகிறார். அதுதான் 49வது அத்தியாயத்தில் ஆரம்பம். பாண்டவாளோட விருத்தாந்தம் தெரியணும் சொல்லி கிருஷ்ணனோட ஆஜ்ஞை பிரகாரம் அக்ரூரர் ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறார். அங்கே புருவம்சத்தில் ஜனித்த மகாராஜாக்கன்மாரெல்லாம் ஆண்டுண்டு வரா. முக்கியன்மாரானவா பீஷ்மர் திருதராஷ்டிரர் அவளோட சந்நிதியில் அக்ரூரர் போகிறார். அங்கே விதுரர் குந்தி பாஹ்லீகன் அவரோட புத்திரனான சோமதத்தன் துரோணர் கிருபன் கர்ணன் சுயோதனன் அஸ்வத்தாமா முதலானவாளெல்லாம் அக்ரூரர் போய் பார்த்து பேசுகிறார். அங்கே போய் ஜனங்கள்கிட்டையும் அவர் இன்ட்ராக்ட் பண்ணுறார். இவாளெல்லாம் எப்படி இருக்கா, நாட்டு நடப்பு என்னதுன்னு சொல்லி தெரியாண்டாம. அதனால் நிறைய பேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறார் அக்ரூரர். சௌக்கிய விவரமெல்லாம் அந்யோன்யம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறார்.
அப்படியே கொஞ்ச காலம் அங்கே தங்குறார். ஏன்னா ஒரு நாளில் தெரிஞ்சுக்கக்கூடியனதான விஷயம் அல்ல. அந்த புறங்களில் மாளிகைக்குள்ளே நடக்கிற விவரங்கள் எல்லாம் அத்த ரொம்ப என்ன சொல்லுவா, பரோட்சமாக இருக்காது. அவள் வந்து ரொம்ப சீக்ரட்டிவான காரியங்கள் அல்லவா, குடும்ப காரியங்கள் எல்லாம். அப்போ அது தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் காலம் ஆகும். அதனால அக்ரூரர் அங்கேயே தங்கி விடுறார். அதுக்கப்புறம் அக்ரூரருக்கு என்னெல்லாம் தெரிய வருதுன்னுள்ளது 4வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து இன்றைக்கி பார்க்கலாம். உவாச கதி சின்மாசான் ராஜ்ஞோ விருத்த விவித்சயா துஷ்பிரஜஸ்யால்பசாரஸ்ய கலச்சந்தானுவர்த்தினஹ. உவாச கதி சின்மாசான் துஷ்பிரஜஸ்ய துஷ்டாளான பிரஜைகளோடு கூடின அல்பசாரஸ்ய அல்பமான புத்தியோடு கூடின கலச்சந்தானுவர்த்தினா துஷ்டாளோட அபிப்பிராயத்தை அனுசரிச்சுண்டு காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடின ராஜ்ஞா ராஜாவான திருதராஷ்டிரர் பார்க்குறார் அக்ரூரர். விவ்ருத்த விவித்சயா கதி சின்மாசானுவாச. அந்த திருதராஷ்டிரர் என்னென்ன பண்ணுறார், எப்படி தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறார். 100 பேர் தன்னோட குழந்தைகள், பாக்கி 5 பேர் வேற பாண்டோடு குழந்தைகள் சொல்லி அவர் பார்க்கிறார் திருதராஷ்டிரர். அது எப்படி நடத்தி வைக்கிறார், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்கிற காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அக்ரூரர் அங்கேயே தங்கி விடுறார். கொஞ்சம் மாசங்கள் அங்கேயே தங்குறார், ஹஸ்தினபுரத்திலே தங்குறார். திருதராஷ்டிரனுக்குள்ள விசேஷனம் எல்லாம் இதில் பார்த்தோம். தன்னோட குழந்தைகள்னா அவாகிட்டக்கு ஒரு ஒன்று சொல்லுவா அபிமானம், அத்தியந்தமான ஒரு அபிமானம் இருக்குது. அந்த 5 பேரும் வேறையாக்கும், வேற குழந்தைகளாக்கும் சொல்லி பார்க்கறார், பேத புத்தியோட பார்க்கறார். ஆறு திருதராஷ்டிரம் அல்பமான புத்தி, துஷ்டாளோடு பேச்சையே கேட்கறான், தனக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு புத்தி இல்லை. அப்படி இருக்கிற அந்த ராஜா எப்படி நாட்டை நடத்தி வரான், எப்படி குடும்பத்தை நடத்துறான்னு பார்க்கணும்னு சொல்லி அக்ரூரர் தங்கி விடுறார். என்னட்ட என்ன சம்பவிக்கிறது, தேஜ ஓஜோ பலம் வீரியம் பிரஸ்ரயாதீம்ச சத்குணான் பிரஜானுராகம் பார்த்தேஷு ந சஹத்பிச்சிகீர்ஷிதம் க்ருதம் ச தார்த்தராஷ்ட்ரைர்யத கரதானாத்யபேஷலம் ஆசக்யௌ சர்வமேவாஸ்மை ப்ருதாவிதுரயேவச. தேஜ ஓஜோ பலம் வீரியம் தேஜஹ தேஜஸ் ஓஜஹ ஓஜஸ் பலம் தேகசக்தி வீரியம் பிரஸ்ரயாதீன் வீரியம் சௌரியம் பிரஸ்ரயாதீன்னு சொல்கிறத வினயம் முதலானவை நல்ல தாழ்மையான குணங்கள். இந்த விதமான சத்குணங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கா மாருக்கு, அந்த 5 குழந்தைகளுக்கு, பாண்டோடு புத்திரன்மாரான பாண்டவாளுக்கு சத்குணங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, சத்குண சம்பன்னன்மாராக இருக்கா. அப்படி இருக்கிற பார்த்தேஷு பிருதா புத்திரன்மாரான பார்த்தன்மார் எல்லாருக்குமே பார்த்தன் சொல்லித்தான் பேர், அர்ஜுனனுக்கு மட்டுமில்லை, பிருதையோடு புத்திராளுக்கெல்லாம் பார்த்தன்மார் சொல்லி பேர். அப்படி இருக்கிற அவா பிரஜைகள்கிட்டையெல்லாம் அனுராகத்தோட பழகிறா. நல்ல குணங்கள் இருக்கிறனாலேயே பிரஜைகளை தன்னோட குழந்தைகளாக பார்த்துட்டு பரிபாலிச்சுட்டு வரா இந்த ராஜகுமாரன்மார். இவாளுக்கெல்லாம் ராஜா எப்படி இருக்கணும்னு சொல்கிற அந்த குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கு. அதனாலேயே பிரஜைகளை எல்லாம் உல்லசிப்பிச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற அவா இப்படி அழகா ராஜ்யத்தை நல்லா பாத்துக்கிறா, பிரஜைகள் எல்லாம் நல்லா பாத்துக்கிறான்னு எதிர்பட்சமான இந்த துரியோதனாதிகள் பார்க்கறா. பார்க்கறத அவளுக்கு அசூயை, சகிக்க முடியறதில்லை இவாளோட சத்குணங்கள் எல்லாம் கண்டு. பிரஜைகளுக்கெல்லாம் இந்த குழந்தைகள் தான் ராஜாக்கள் ஆகணும்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் வேற வந்து விடுத்தா இவாளுக்கு சகிக்கலை இந்த 100 பேருக்கு. அதனாலே அசூயக்காரன்மாரான துரியோதனாதிகள் என்ன பண்றா, இவாளை நசிப்பிச்சு போட்டு விடணும், இவாளை கொல்லணும், இல்லைன்னா நமக்கு வாழ முடியாதுன்னு சொல்லி அவளுக்கு தோண்டி கொடுத்து. துஷ்டஜன சம்சர்க்கமும் நிறைய இருக்கு, அவளே துஷ்டாளாக்கும். அதனால என்ன பண்ணினா இந்த குழந்தைகள் எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி சின்ன குழந்தையா இருக்கிறத பீமனுக்கு விஷத்தை வச்சு விட்டா, கொழக்கட்டையில விஷத்தை வச்சு கொடுத்து விட்டா. இந்த விதமான துஷ்ட கர்மங்கள் எல்லாம் அவ பண்ணிகிட்டே இருக்கா. எப்ப எப்ப தக்கம் கிடைக்கிறதோ அப்பப்ப இவாளெல்லாம் வதம் பண்ணணும்னு சொல்லி ஷடியந்திரங்கள் மெனஞ்சுட்டே இருந்தா. இந்த காரியங்கள் எல்லாம் அக்ரூரருக்கு தெரிய வந்துதான். எப்படி தெரிய வந்தது, ஒரு நாளைக்கு அக்ரூரர் குந்தியையும் விதுரரையும் கூட கூட்டிண்டு சுகாரியமாக பேசிகிட்டு இருந்தார். அவள் 3 பேர் மட்டுமே காரியங்கள் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அக்ரூரர் தக்கம் பார்த்து இந்த காரியங்கள் கேட்க
குந்தியும் விதுரரும் இப்படி சொல்லுறா அக்ரூரர் கிட்ட நடந்ததான விவரங்கள் எல்லாம் சொல்லுறா. பிரதாது பிராதரம் பிராப்தம் அக்ரூரம் உபசிருத்யதம் உவாச ஜன்ம நிலையம் ஸ்மரந்த அஸ்ருகலேக்ஷண. பிரதாது பிராதரம் பிராப்தம் அக்ரூரம் உபசிருத்யதம் பிரதாது. குந்தியாகட்டும் வந்திருக்கிற அண்ணான சகோதரனான அக்ரூரரை பார்த்ததும் சந்தோஷமாச்சு. குந்தி தேவிக்கு ஒரு ஆறுதல் ஆச்சு. வசுதேவரோடு தம்பிதானே அக்ரூரரும், அப்போ குந்திக்கும் அண்ணா தான் அக்ரூரர்ன்றது. அப்போ அக்ரூரரை பார்த்த உடனே பக்கத்தில் போகிறா தன்னோட அண்ணா அல்லவா, அதனால ஸ்னேகம் குந்தி தேவிக்கு. அவர் வந்திருக்காரு சொல்லி கேட்ட உடனே குந்தி தேவி சமீபத்தில் போகிறா. தன்னோட பித்ருபவனத்தை பற்றியும் குந்தியோட அப்பா வசுதேவரோடும் அப்பா குந்தியோட அப்பா எல்லாரும் ஒரே ஆள் தானே சூரசேனர், அவர்கிட்டக்க அவரை பற்றி கேட்குறா குந்தி தேவி. தன்னோட பித்ருபவனத்தில் இருக்கிற எல்லாருமே சுகமாக இருக்காளா, அவள்லாம் எப்படி இருக்கா, அவள்லாம் என்னை பற்றி கேட்பாளா, அதெல்லாம் பேசுகிற சமயத்தில் அப்படியே கண்ணிலேருந்து ஹரிதாரையாக கண்ணீர் வந்து விடுறது குந்தி தேவிக்கு. எப்படி இருந்தேன் நான் என்னோடய பித்ருபவனத்தில், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி கஷ்டப்படுறேன், அந்த அந்த ஒரு டிரான்சிஷன் ஆலோசனை பண்ணுறதையே குந்தி தேவிக்கு கண்களில் அப்படியே நீர் அப்படியே ததும்பி தாழ விழ ஆரம்பிச்சு விடுத்து அக்ரூரரை பார்த்ததும் அழ ஆரம்பிச்சு விட்டா. இப்படி அவளை பற்றி எல்லாம் கேட்குறா, அழுதுண்டே கேட்குறா குந்தி தேவி. ஹே சாதுஷீலா, பிதரவு என்னோட அம்மா அப்பா என்னோட அண்ணாமார் வாழ்லாம் என்னை பற்றி கேட்பாளா, என்னோட அண்ணாமார் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற சகோதரிகளும் என்னை பற்றி கேட்குற வழக்கம் உண்டும், சௌமியனான நீங்கள் உங்களை பார்த்ததும் எனக்கு மகா சந்தோஷம் உண்டாயிருக்கு. அம்மா அப்பா சகோதரால் சகோதரிகள் சகோதர புத்திரால் தேவகி முதலான குலஸ்திரீகள் சகாக்கள் சகிகள் குழந்தைகள் எல்லாரும் சுகமாக இருக்காளா, அவள்லாம் எங்க என்னை பற்றி கேட்க பேப்பாளா, என்னை பற்றி ஸ்மரிப்பாளா, அவளெல்லாம் என்னை பற்றி கேட்குற வழக்கம் உண்டா சொல்லி குந்தி தேவி கேட்குறா. भ्रात्रयो भगवान कृष्णः शरण्यो भक्तवत्सलः पैतृश्वश्रेयान् स्मरति रामश्चाम्बुरुहेक्षणः. भ्रात्रयो भगवान कृष्णः இப்படியெல்லாம் கேட்டு அவளை பற்றியெல்லாம் ஜெனரலாக கேட்டுட்டு கிருஷ்ணனை பற்றி கேட்குறா குந்தி தேவி. பாக்கி உள்ளவா என்ன ஓர்த்தாலும் ஓர்க்கலேனாலும் என்ன நினைச்சாலும் நினைக்கலேனாலும் எனக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, எனக்கு பெரிய காரியம் இல்லை, ஆனால் எங்கள் என்னை பற்றி நினைக்கண்டவன் நினச்சானா சொல்லி கேட்குற குந்தி தேவி. பகவான் கிருஷ்ணன் என்னை பற்றி நினச்சானா சொல்லி குந்தி தேவி கேட்குறா. தன்னோட குழந்தையை சொல்லி பார்க்கறது இல்லை, அத்தை தானே குந்தி தேவி கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணனை வந்து சாக்ஷாத் பகவானாக நினச்சுன்னு கேட்குறா அக்ரூரர்கிட்டக்க. என்னோட சகோதர புத்திரன்மாரான பகவான் கிருஷ்ணனும் அரவிந்த நேத்திரனான பலராமனும் என்னை பற்றி கேட்டாளா. எனக்கு வந்து தேக சம்பந்திகள் யாருமே இல்லை சொல்லி குந்தி தேவி சொல்கிறார். சாபத்ய மத்தியே சோசந்தீம் மிருகாணாம் ஹரிணீமிவ மிருகாணாம். என்னோட இப்போ இருக்கிற நிலை ரொம்ப தயனீயமாக்கும் அக்ரூரரே. விருகானாம் சொல்கிற சென்னாய்க்கு இடையில ஒரு மான்பேடையை கொண்டு விட்டால் அந்த மான்பேடை எப்படி கஷ்டப்படும், அது அதனோட நாட்கள் எண்ணின்னு இருக்கும். என்னைக்கு எந்த நிமிஷம் இந்த சென்னாய் வந்து என்ன தின்னுமோ சொல்லி அப்படி பயந்து பயந்து ஜீவிக்கும் இல்லையா அந்த மான்பேடை, அது மாதிரி சென்னாய்க்களுக்கு நடுவில் நான் வளர்ந்துட்டு வரேனே அக்ரூரரே. துரியோதனாதி சத்ருக்களோட நடுவில் என்னை கொண்டு பகவான் இப்படி போட்டிருக்கானே, இப்படியும் ஒரு விதி உண்டா. பித்ருதுக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னோட சின்ன குழந்தைகள், சின்ன குழந்தைகளாக இருக்கிற சமயத்துலேயே அவளோட அப்பா இவாளை விட்டுட்டு போயிட்டா, இந்த குழந்தைகளை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், இப்படி ஒரு தயனீயமான நிலை எனக்கும் வந்திருக்கேன், எங்களை பற்றி கிருஷ்ணன் நினைக்கிறானா சொல்லி குந்தி தேவி கேட்குறா. பக்தவல்சல நல்லவா, பக்தாளெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருப்பானா பகவான், பக்தாளெல்லாம் காத்து அருள கூடினவன் அல்லவா கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் எங்களை பற்றி நினைச்சானா சொல்லி குந்தி தேவி கேட்குறா.
அப்படியே கிருஷ்ணன் நினைச்சானா சொல்லி கேட்ட உடனே ஹிருதயத்தில் பகவானோட அந்த அழகான ரூபம் அப்படியே ஸ்புரிச்சு விடுது குந்தி தேவிக்கு. இப்போ பகவானை தியானம் பண்ணிட்டு அந்த கிருஷ்ணன் ஸ்துதிக்கிறா அழகான ஸ்லோகம். கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவனா பிரப்மன்னாம் பாஹி கோவிந்த சிசுபிஷ்சாவசீததி. கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவனா. மகாயோகின் மகத்தான யோகத்தோடு கூடினவரே, விஸ்வாத்மன் சகலத்துக்கும் ஆத்மாவாயிருக்க கூடினவரே, விஸ்வபாவனா சகலத்தையும் ரட்சிக்க கூடினவரே, சிசுபிஹி அவசீததி ப்ரபன்னாம். குழந்தைகளோட தளர்ந்திருக்க கூடின சரணம் பிராபித்தவளான மாம் என்ன கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா. ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா கோவிந்தா பாஹி என்ன ரக்ஷி கிருஷ்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் கிருஷ்ணா, அன்னைக்கு மலையே உயர்த்தி எத்தனை கோபி கோப ஜனங்கள் எல்லாம் நீ காப்பாத்தினாய் கிருஷ்ணா, அதனாலேயே கோவிந்தா சொல்லி கூப்பிடுறேன். அப்பேற்பட்ட அந்த ஒரு பெரிய காரியம் பண்ணினே, எல்லாரையும் காப்பாத்தினே, இப்போ கஷ்டப்பட்டுருக்கிற என்னையும் என்னோட குழந்தைகளையும் நீ காப்பாத்தனம் கிருஷ்ணா சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா குந்தி தேவி. பஷ்யாமி சரணம் திருணாம் பிப்யதாம் மிருத்யு சம்சாராரீஸ்வரஸ்யாபவர்கிகாத். நான்யத்தவ பதாம் போஜாத் பஷ்யாமி சரணம் நிருணாம் மிருத்யு சம்சாராத. மரணத்திலேந்தும் ஜனனத்திலேந்தும் பிப்யதாம் பயந்துட்டு இருக்கிற மனுஷியாளுக்கு ஈஸ்வரனா நீதானே எல்லாருக்கும் சரணம் கொடுக்கறாய் கிருஷ்ணா. அபவர்க்கத்தை கொடுக்கறே, இனி ஜனனமும் வேண்டாம் இனி மரணமும் வேண்டாம் சொல்லி இதுலேருந்து பெர்மனண்டாக ஒரு எஸ்கேப் பண்ணறியே, அவளை காப்பாத்துறியே கிருஷ்ணா, உத்தாரணம் பண்ணறியே, இப்படி பண்ணறாய் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்து அபவர்க்கத்தை கொடுத்து அவளை தன்னோட பதாம்போஜாத சரண சரோருகத்தில் போட்டுண்டு ரக்ஷை பண்ணி வைக்கிறியே கிருஷ்ணா, ரட்சிக்கிறியா நீ. அவளோட அப்பேற்பட்ட பெரிய துக்கத்தை தீர்த்து அவளுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்து ஆனந்தத்தை வழங்குறியே கிருஷ்ணா, அப்பேற்பட்ட சக்திமான அல்லவா நீ, அப்பேற்பட்ட ஒரு ரக்ஷாஸ்தானம் அல்லவா நீ. அந்த ரக்ஷாஸ்தானத்தை பிரத்யட்சமாக நான் பார்க்குறேனே, எங்களையும் காப்பாற்றக்கூடாதா. இதெல்லாம் எத்தனையோ துச்சமான சங்கடம் அல்லவா, துக்கம் அல்லவா. மரணம் நடந்தல்லவா ஏற்றம் பெரிய துக்கம் நடந்தது, சம்சாரம் நடந்தல்லவா ஏற்றம் பெரிய துக்கம். அந்த பெரிய துக்கத்திலேருந்தே எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன் அல்லவா நீ. அப்போது எங்களை இந்த ஒரு சின்ன துக்கத்துலேருந்து உனக்கு காப்பாற்ற முடியாதா? நான் அந்நிய ரக்ஷையை பார்க்குறதே இல்லை, எனக்கு வேறு யாரையுமே இல்லை, யாருமே இல்லை கிருஷ்ணா, ஒரே ஒரு பந்து நீ மட்டும்தான் என்னோட பந்து. அதனால கிருஷ்ணா எங்களை காப்பாற்றணுமே சொல்லி கேட்குறா குந்தி தேவி. நாஹி நாஹி மாணிக சோய நாஹி நாஹி மாணி கோய ந கரியே கேசவ மாதவ நாராயண கேசவ மாதவ நாராயண மாஜே மனோரத பூர்ணகேஷே மாஜே மனோரத பூர்ணகேஜதேவ கேஷவ மாதவ நாராயண கேஷவ மாதவ நாராயண மாஜே மனோரத பூர்ணதேச்சே
அநாதா கோஷிதோதயா அநாதா கோஷிதோதயா கீதி வேளோ பிரார்த்தோ கீதி வேளோ பிரார்த்தோ கேசவ மாதவ நாராயண கேசவ மாதவ நாராயண நமமண ஜீவ ஹோது காசவீச நாமமண ஜீவ ஹோது காசவீச கேளி தூஜி ஆஸ ஆய்தவரி கேளி தூஜி ஆஸ ஆதம்பரி கேசவ மாதவ நாராயண மாஜே மனோரத பூர்ணதேஜே ஏவ கேசவ மாதவ நாராயண பாண்டுரங்க விட்டல விட்டல அழகான நாமதேவரோட கீர்த்தனம் இது. நாமதேவ மகாராஜ் சொல்கிறார், கேசவா மாதவா நாராயணா, என்னோட மனோரதத்தை பூர்ணம் பண்ணு, பூர்த்தி பண்ணு, அதுக்கு நீ கிருபை பண்ணு சொல்லி கேட்குற. அதே மாதிரி குந்தி தேவியும் சொல்கிறா, என்னோட மனோரதம் இதுதான் கிருஷ்ணா, என்னை காப்பாற்று கிருஷ்ணா. என்ன நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்குறேன்னா, அதுக்கு காரணம் எனக்கு வேற பந்துன்னுறதே இல்லை, நீ ஒருத்தன் தான் என்னோட நித்தியமான பந்து. என்னை உபேட்ச பண்ணாதே, என்னை காப்பாத்து, நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், என்னை காப்பாத்து. பிரபன்னாம் பாஹி சொன்னாலே குந்தி தேவி, பிரபன்னை நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், என்ன உபேட்சிக்காதே. அதே நாமதேவரன் சொல்லறார், அநாதாச்சநாதா ஏன் உன்ன சரணம் பிராபிச்சிருக்கேன், காரணம் நாதன் மாதிரி இல்லாத வாழ்க்கெல்லாம் நீதானே சரண்யம், எங்களுக்கு நாதன் இல்லையே. இந்த அஞ்சு குழந்தைகளோடும் அப்பா இப்போ இல்லையே, எங்களுக்கு நாதனா இருந்த பாண்டு இப்போ இல்லையே. அதனால் நாங்கள் அஞ்சு பேர், என்னையும் சேர்த்து ஆறு பேர், ஆறு பேரும் அநாதகளாக்கும். அப்போ அநாதகளாக இருக்கிற எங்களுக்கு தயா பண்ணுறது நீ தானே கிருஷ்ணா, தயாளு அல்லவா நீ. அந்த ஒரு காரியத்தை நீ தான் எங்களை காப்பாற்ற போகிறாய், நீங்கள் நீ தான் என்னோட நாதன், நீ தான் என்னோட நாதன் சொல்லி நான் நினச்சிட்டே இருக்கேன் கிருஷ்ணா. அதனாலேயே நான் பிரார்த்தனை பண்ணுறேன், என்னோட இந்த பிரார்த்தனையை நீ பூர்த்தி பண்ணு. உன்கிட்டக்கு இந்த ஒரு பிரேமை இருக்கே கிருஷ்ணா, இது ஒரு காலம் நசிக்கவே கூடாது சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இப்படி நாமதேவர் சொல்றார், நாமமண ஜீவ ஹோதோ காசவீச கேளி துஜி ஆச ஆதாம்பரி. எத்தனை பிராசம் நான் உன்னை பிரார்த்தனை பண்ணுறது சொல்லி கேட்குறேன். உன்னை பார்த்தா எனக்கு பிரேமை, இப்படி கொள்ள பிரேமை வருதே கிருஷ்ணா. இந்த பிரேமை வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த பிரேமை என்ன பண்ணும் சொல்லி கேட்குறத, துக்கமயமான இந்த சம்சாரத்துலேருந்து தரணம் பண்ணி ஆனந்தமயமான உன்னோட பாதாம்புஜத்தில் போய் என்ன சேர்த்தி விடும் சொல்லி நாமதேவரும் சொல்கிறார். அதே தான் குந்தி தேவியும் இங்கே சொல்கிறார், நான்யத்தவ பதாம்போஜாத் பஷ்யாமி சரணம் நிறாம் சொல்லி குந்தி தேவி சொல்கிறா, கிருஷ்ணா எனக்கு வேறு யாரையும் கண்ணில் தெரியறதில்லை, நீ மட்டும்தான் சரியான சரண்யம்,
நிஜமான சரண்யன், உனக்கு மட்டும்தான் எல்லாரையும் ஆட்கொள்ள முடியும் சொல்லி குந்தி தேவி சொல்கிறா. உன்னோட பாதாம்புஜம் தான் நித்தியமான ஆசிரியம். மிருத்யு சம்சாரத்துலேருந்து பயந்து நடுங்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் சரணம் கிடைக்கிறதே உன்னோட பாதாம்புஜத்தில். அந்த காரியமே தான் இந்த அபங்கிலையும் வருது. ஒரு சிமிலாரிட்டி பார்த்தேன். அப்படி குந்தி தேவி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறா. நம கிருஷ்ணாய சுத்தாய பிரம்மணே பரமாத்மனே யோகேஸ்வராய யோகாய த்வாமஹம் சரணம் கரா. நம கிருஷ்ணாய சுத்தாய பிரம்மணே பரமாத்மனே. அதுக்கப்புறம் பகவானோட தத்துவத்தை சொல்றா. ராகாதி விருத்திகளோட பாதை இல்லாக்கி தர்மஸ்வரூபனா விளங்கக்கூடியவன் அல்லவா நீ? எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியவன் அல்லவா? அபரிச்சின்னன் அல்லவா நீ? பரமாத்மா அல்லவா? ஜீவன்களுக்கெல்லாம் நித்தியபந்து அல்லவா? சகல சித்திகளையும் தரக்கூடின நாதன் அல்லவா நீ? ஞானஸ்வரூபன் அல்லவா நீ? ஹே கிருஷ்ணா, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம். சரணாகதி பண்ணினா என்ன காத்தருளணுமே. எனக்கு உன்னை ஒழிச்சு வேற ஏது தேவாலயம் சரணமா தோணுறதில்லை சொல்லி குந்தி தேவி சொல்ற. இத்தனையும் ஸ்துதிக்கு என்ன அர்த்தம்னா, இது கிருஷ்ண பரத்துவத்தை சொல்லறது. சரணம் பிராபிக்கணும்னா பாக்கியுள்ள வாழ்க்கை கீழ்படாத்தவனை தானே போய் சரணம் பிராபிக்கணும். தானே வேற ஒரு ஆளு டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கான்னா அந்த டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆளுக்கு நித்தியமா தன்னை நாடி வந்தவனுக்கு சரணம் கொடுக்க முடியாது. அதனால இண்டிபெண்டா சர்வசக்திமானா இருக்கக்கூடியவர் தான் நிஜமான சரண்யன். அதுதான் குந்தி தேவியும் சொல்லுறா. அந்நிய தேவாள்கிட்டக்கெல்லாம் போய் எனக்கு சரணம் பிராபிக்க முடியாது, எனக்கு சரணம் தரத்துக்கு அவள் அதீரன்மாராக்கும் அப்படி சொல்லுறா. அது கூடமான ஒரு காரியம். இதுலேருந்து என்ன இம்ப்ளை பண்ணறா சொல்கிறதாக்கும் இங்கே இருக்கு. அப்படி பகவானை சரணாகதி பண்ணி விட்டா குந்தி தேவி அழறா. அதை பார்க்குறார் அக்ரூரரும் விதுரரும். ஸ்ரீசுக உவாச இத்யனுஸ்மிருத்ய சுஜனம் கிருஷ்ணம் ச ஜகதீஸ்வரம் பிராருத துக்கிதா ராஜம் பவதாம் பிரபிதாமஹி இத்யனுஸ்மிருத்ய ஸ்வஜனம் கிருஷ்ணம் ச ஜகதீஸ்வரம் ஸ்வஜனம் ஜகதீஸ்வரம். தன்னோட பந்துக்களும் அவளெல்லாம் நாதனான ஜெகதீஸ்வரனான லோகநாதனான கிருஷ்ணனையும் இப்படி நினைச்செண்டு அனுஸ்மிருத்தி அனுஸ்மரிச்செண்டு, ஹே ராஜா பரீட்சித்தே, உன்னோட பிதாமகியான குந்தி தேவி இப்படி அழ ஆரம்பிச்சுட்டா சொல்லி கதை கேட்கறது ஆறு பரீட்சித்து. பரீட்சித்துன்னு ஆறு பாண்டவ குலத்துல பிறந்தவர் அல்லவா? பரீட்சித்துக்கு வந்து கொள்ளுப்பாட்டியாக்கும் குந்தி தேவி, பிரபிதாமகியாக்கும் குந்தி தேவி. அதனால அவளோட கதை அல்லவா சொல்லி கொடுக்குறார் சுகபிரமரிஷி. அதனால சொல்றார் தவ பிதாமகி, பவதாம் பிதாமகி, பவதாம் பிரபிதாமகி, உம்மோடு பிரபிதாமிகியான குந்தி தேவி இப்படி இதெல்லாம் சொல்லி இந்த பகவான சரணாகதி பண்ணிண்டு அத்தியந்தம் துக்கத்தோட அழ ஆரம்பிச்சுட்டா. சமதுக்க சுகோ க்ரூரோ விதுரஸ்ச மஹாயஷாஹ சாந்த்வயாமாசது குந்தீம் தத்புத்ரோத்பத்தி ஹேதுபிஹ. சமதுக்க சுகோ க்ரூரோ விதுரஸ்ச மஹாயஷாஹ. குந்தி கிட்டக்க நிர்வியாஜமான ஸ்நேகமுடைய சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பார்க்கக்கூடிய அக்ரூரர் பார்க்கிறார். அவர் பார்க்கிறார் குந்தி தேவி இப்படி அழறா. பாக்கி ரெண்டு பேரும் அழறதில்லை. காரணம் என்னன்னா அவ ரெண்டு பேரும் ஞானிகளாகும், அக்ரூரர் பக்தனாகும், துக்கத்தையும் சுகத்தையும் சமமா பார்க்கக்கூடியவராகும். அதனால குந்தி தேவி அழறத பார்த்து இவா ரெண்டு பேரும் சாந்துவனிப்பிக்கிறான். சஜ்ஜனங்களை சிநேகிக்கக்கூடிய பரம பக்தனான பாகவதோத்தமனான ஞானியுமான அந்த விதுரரும் சமாதானிப்பிக்கிறார் குந்திய. சமாதானிப்பிக்கிற சமயத்தில் இந்த குழந்தைகளோட அப்பா அம்மாரான அந்த தேவதைகளோட மகத்துவத்தை எல்லாம் சொல்லறா. தேவேந்திரன் முதலானவாளோட வைபவங்கள் எல்லாம் பற்றி சொல்லி அந்த குழந்தைகள் அதி பராக்கிரமசாலிகளாக்கும். நீ அப்படி கவலைப்படாதே குந்தி, ஒன்றும் ஆகாது எல்லாம் சொல்லி சாந்துவன மோதுரா ரெண்டு பேருமா. யாசியன் ராஜானம் அபேத்ய விஷமம் புத்திரலாலசம் அவதத் சுஹ்ருதாம் மத்யே பந்துபி சௌஹ்ருதோதிதம் யாசியன் ராஜானம் அபேத்ய விஷமம் புத்திரலாலசம். அப்படியே குந்தி தேவியை கொஞ்சம் சாந்துவனிப்பிச்சதுக்கு அப்புறம் அக்ரூரர் அங்கே தங்கி விட்டார், விதுர பவனத்திலே இருந்துருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே கழிச்சுட்டு திரும்பி போகிறதுக்கு ஆயாச்சு. கிருஷ்ணனை பார்க்கணும், மதுரைக்கு போகணும், இங்கே நடந்த காரியங்கள் இங்கே தெரிஞ்சுட்ட விஷயங்கள் எல்லாம் கிருஷ்ணன் கிட்டக்க சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி திருதராஷ்டிரரை பார்த்து கிருஷ்ணன் சொன்னதான சந்தேஷத்தையும் சொல்லிட்டு போகலாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணுறார் அக்ரூரர். அப்போ என்ன பண்ணுறார்,
தன்னோடு புத்திராள்ளியும் பாண்டவாள்ளியும் வேர்திரிவு காட்டக்கூடிய இந்த திருதராஷ்டிரர் அவர் தானே ராஜாவா இருக்கார். ஒரு நாளைக்கு சபையில் அப்படி உக்காந்துருக்கிற சமயத்துல அக்ரூரர் வந்து திருதராஷ்டிரரை பார்க்கறதுக்குன்னு உள்ள கிளம்பி வரார். தன்னோடு பந்துக்களான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் என்ன ஒரு சந்தேசத்தை தனக்கு தந்தாலோ அந்த சந்தேசத்தை திருதராஷ்டிரர்கிட்ட சொல்லலாம் சொல்லி அக்ரூரர் முன்னாடி வரார். அக்ரூரர் என்ன பேசுறார், பகவான் என்ன சந்தேஷம் கொடுத்து அனுப்பியிருக்கான்னு உள்ளது நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்க ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ராதே கிருஷ்ணா.